தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள். வேத நெறியை வாழ்விப்பவன். ஸ்கந்த மகா புராணம்தான் புராணங்களுக்குள்ளேயே மிக பெரியது. ஏறக்குறைய 1.5 லட்சம் ஸ்லோகம் கொண்டது. உலகத்திலேயே இருப்பதற்குள் மிக பெரிய கிரந்தம் அதுதான் எனலாம். இப்படிப்பட்ட ஸ்காந்தம், இன்னம், வால்மீகி ராமாயணம், காளிதாசரின் குமார சம்பவம் எல்லாம் சுப்பிரமணியர் பெருமையை சொல்கின்றன. குமாரகுப்தன் என்கிற மாதிரி பழைய ஆரியாவர்த்த ராஜாக்களின் பேர் சுப்பிரமணிய பரமாக இருக்கிறது. ரொம்ப பழங்கால நாணயங்களில் கூட வட இந்தியாவின் மூளை கோடிகளில் கண்டெடுக்கப்பட்டவற்றில் மயூர வாகனராக குமாரசுவாமி இருக்கிறார். இப்போது பாகிஸ்தானுக்கு போய்விட்ட எல்லை மாகாணத்தில், அதாவது நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியரில் கண்டெடுத்த குஷானர் நாணயங்களில் குமாரசுவாமி உருவம் பொறித்திருந்தது. வடகுலத்தின் பல ராஜ வம்சங்கள் அவரை பிரம்மண்ய குமாரர் என்று குலதெய்வமாக கொண்டிருக்கின்றன. அந்த ராஜாக்கள் தங்களையும் பிரம்மண்யர்கள் என்றே சொல்லிக் கொள்வார்கள். சுப்பிரமணியத்தின் முதல் எழுத்தை தள்ளினால் பிரம்மண்யம் தானே நிற்கிறது. இங்கே நம் தமிழ்நாட்டில் வேதத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ரொம்ப தொண்டு செய்திருக்கிற காஞ்சி பல்லவ ராஜாக்களும் தங்களை சிவ பக்தியில் சிறந்த பரம மாகேஸ்வரர்களாகவும் விஷ்ணு பக்தியில் சிறந்த பரம பாகவதர்களாகவும் சொல்லிக் கொள்வதோடு ஸ்கந்த உபாசனையை விசேஷமாக செய்த பரம பிராமணியர்களாகவும் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாசனங்களில் இவற்றை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் முற்பட்ட வேதத்தில் போற்றப்பட்ட சுவாமியாக அவர் இருக்கிறார். ரிக்வேத பஞ்ச சூத்திரத்தில் தகப்பன் சாமியை பற்றிய பிரஸ்தாவம் வருகிறது. பரமேஸ்வரனை போற்ற வந்த இந்த வேத சூக்தத்தில் ஒரு மந்திரம் குமாரனை வணங்குகிற பிதா என்று அவரை கொண்டாடுவது அதிவிசேஷம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் சனத்குமார ஸ்கந்தரை பற்றி வருகிறது. பாணினியின் வியாகரணம், அதற்கு பதஞ்சலி செய்த மகாபாஷ்யம் எல்லாவற்றிலும் ஸ்கந்தன், விசாகன் என்ற பெயர்களில் முருகனை பற்றிய பிரஸ்தாவம் உண்டு. போதாயன தர்ம சூத்திரத்தில் தினமும் செய்ய வேண்டிய வேத தர்ப்பணங்களில் ஸ்கந்தனும் அவனது பார்ஷதரும், அதாவது பரிவாரங்களும் இடம்பெறுகிறார்கள். தமிழ் அபிமானம் உள்ளவர்களுக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழ் மொழிக்கே முருகன்தான் அதிஷ்டான தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முருகன் என்று அலாதி அன்பு சொட்டச் சொல்வது தமிழர்களுக்கே உரிய பெருமை. ஆதி காலம் தொட்டு இங்கு குறிஞ்சி நில கடவுளாக அவரை வழிபட்டு வருகிறோம். தொன்மையிலும் தொன்மையான தொல்காப்பியம் இதை சேயோன் மேய மைவரை உலகமும் என்கிறது. ஆறுபடை வீடுகள் என்று பிரசித்தமான சுப்பிரமணிய க்ஷேத்திரங்கள் தமிழ் தேசத்தில் தான் இருக்கின்றன. அவர் தமிழை உண்டாக்கியவர், வளர்த்தவர், சங்க புலவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார். அகஸ்தியருக்கு தமிழ் இலக்கணம் உபதேசிக்கிறார். மிக பழைய சங்க காலத்திலேயே நக்கீரர் இவர் மீது திருமுருகாற்றுப்படையை பாடியிருக்கிறார். பலர் அதை பாராயணம் செய்தே கைகண்ட மருந்தாக பலன் அடைந்திருக்கிறார்கள். முன்னொரு முறை நம் மடத்து துவாரா மூலமாக ஒரு வைகாசி விசாகத்தின் போது இந்த திருமுருகாற்றுப்படையும் விநாயகர் அகவலையும் நிறைய அச்சு போட்டு எல்லோருக்கும் அன்பளிப்பாக வழங்கினோம். விநாயக சதுர்த்திக்குள் இவற்றை மனப்பாடம் செய்ய ஒப்புக்கொண்டவர்களுக்கு காவடி எடுப்பது, கிருத்திகா விரதம், சஷ்டி உபவாசம் இருப்பதெல்லாம் தமிழ்நாட்டுக்கே விசேஷமானவை. இதனாலெல்லாம் முருகனை தமிழ் தெய்வம் என்று குறிப்பாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் தமிழ் மதம் வேறு, வேத நெறி வேறு என்று பேதம் செய்வதில் சிலருக்கு ருசி இருந்து வருகிறது. இது ஆராய்ச்சி என்று சொல்லிக்கொண்டு நம் ஜனங்களை பேதப்படுத்துவதற்காக வெள்ளைக்காரர்கள் செய்த விஷமத்தின் அனர்த்தமான விளைவு. வேத மதம்தான் என்றைக்கும் தமிழ் மதமாக இருந்திருக்கிறது என்பதுதான் என் அபிப்பிராயம். அந்த விவாதம் இப்போது வேண்டாம். குமாரசுவாமி ஒருத்தரை எடுத்துக்கொண்டால் இவர் தமிழ் தெய்வம் என்கிற போது வேதத்திலும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் இவர் ஆதியில் கிடையாது என்ற
தப்பு அபிப்பிராயம் ஏற்படக்கூடாது என்பதற்கே ரிக்வேத காலத்திலிருந்து இராமாயணம், அப்புறம் புராண காலம், காளிதாசன் காலம், குப்தர்கள் முதலிய ராஜாக்களின் காலம் எல்லாவற்றிலுமே பாரத தேசம் முழுக்க அவர் பெருமை பரவி இருந்திருக்கிறது என்று காட்ட வந்தேன்.